ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹரி டாக்கீஸ். இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, துபாயில் இருக்கக்கூடிய ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம், என் கூட சேர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தபடி பார்க்குறப்போ, துபாயில் போயிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், லீவ் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் போனஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ பணம் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். கண்டிப்பாக கல்ஃப் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, துபாய் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஹரி டாக்கீஸ். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் மெம்பர் ஆகிட்டோம் அப்படின்னா, ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ளேருந்து டேரெக்டாக கம்பெனியோட கிளைண்ட் இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் எந்த பிளேஸில் என்ன டேட்டில் என்ன சேலரியில் எந்த இடத்துல இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்கிற விஷயம், நம்ம சேனலோட மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணுறப்போ கார்டு ஆப்ஷன் அதுமாதிரி ஒரு கால்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிக்கவங்க எல்லாமே நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கண்டக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஜிபே இல்லை ஃபோன்பே பண்ணி மெம்பர் ஆப்ஷனை ஜாயின் பண்ணிட்டு லைவ் இன்டர்வியூ அப்டேட் உங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கே நடந்துகிட்ருக்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம், பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் வீடியோக்குள்ளே வந்துடலாம். இப்போது நான் முதலே சொன்ன மாதிரி உங்ககிட்ட ரெண்டு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒன் செகண்ட் ரீகால் பண்ணுறேன். ஒன்று, ஜாப் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் அப்ளை பண்ண பற்றி பார்த்துடலாம். ஸோ அது தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் துபாயில் போய்ட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு லீவ் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க, போனஸ்லாம் எவ்வளோ கொடுக்குறாங்க, சம்பளம் இல்லாமல் எப்படி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஒரு துபாயில் கூட என்ன கம்பெனிக்கு என்ன ப்ராசஸ்க்கு ஜாப் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். துபாயில் பார்த்திங்க அப்படின்னா, அதிகமாக மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதேமாதிரி தான் இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறது அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி தான் துபாயில் இருக்கக்கூடிய எலிகான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அவங்க என்ன நேச்சராக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்குறப்போ, மிஷினரிஸ்லாம் மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இந்த ஜாப் அப்ளை பண்ணணும் பார்க்குறப்போ, இந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். உடனே விசிட் போய் பார்த்துறாங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதை கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. இந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கேரியர் ஆப்ஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட அஃபிஷியல் HR மெயில் ஐடி டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக ரெக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் சிவி காப்பியை சூப்பராக ரெடி பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிவினா என்னென்னு பார்க்குறப்போ கரெக்டில் வீடியோ காப்பி, ரெசியூம் பேடட்டா மாதிரி தாங்க சிவி காப்பின்றது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன். இந்த சிவி காப்பியோட டெமோ காப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த சிவி காப்பியை சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த சிவி காப்பியை பொறுத்து தான் எந்த கம்பெனி ஆனாலுமே உங்களை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி நீங்கள் யாருன்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரிய வைப்பீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ப்ராப்பராக அப்டேட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்கள். இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களை ஃபில்டர் பண்ணிட்டு இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் விசா ப்ராசஸ்லாம் என்னன்றதை கம்பெனியில் இஷ்யூ பண்ணி கொடுப்பாங்க. கம்பெனியை பார்த்து உங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ விசா, ஃப்ரீ டிக்கெட் எல்லாமே ஸ்பான்சர் எல்லாமே கம்பெனியில் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, இது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், துபாயில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் சேலரிலாம் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா போனஸ்லாம் கொடுக்குறாங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக இப்போ துபாயில் போய்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று விசா பீரியட் வந்து ஒரு வருஷம் இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ரினியூல் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க ரினியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அப்போ அந்த ஒரு வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் லீவுக்கு வந்தாலும் சரி, ரெண்டு வருஷத்துக்கு முடிச்சுட்டு லீவ் வந்தாலும் சரி, ஒரே கால்குலேஷன் தான். நீங்கள் என்ன பேசிக் சேலரி வாங்கிட்டீங்களோ அந்த பேசிக் சேலரி வந்து உங்களுக்கு லீவ் சேலரியாக கொடுத்து விடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, லீவில் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ, அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரி ஒரு மாதத்துக்குன்னு பார்க்குறப்போ நீங்கள் ஒரு 1000 பேசிக் வந்து சேலரி வாங்கிட்டுருங்க, ப்ளஸ் பேசிக்கு அலவன்ஸ் ஓட்டி எல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் 1000 dirhams வந்துட்டு உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்துட்டு ஒரு 500 dirhams வந்து ஓட்டி இந்த என்டர்டைன்மெண்ட் எல்லாமே சேர்த்து வருது அப்படின்னா உங்களுக்கு 1000 தான் கால்குலேஷன். அப்போ ரெண்டு மாதத்துக்குன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 2000 வரும். ரெண்டு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு 2 மாதம் லீவில் நீங்கள் ஊருக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 மாதம் லீவ் சேலரி கொடுப்பாங்க. இது இல்லாமல் ஒரு கம்பெனியில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்க்குறப்போ, அந்த 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அந்த கம்பெனியோட ரிசைன்மெண்ட் நீங்கள் வெளில வரீங்கன்னு பார்க்குறப்போ, அதேமாதிரி ஒரு வருஷத்துக்கு 1 மாதம் பேசிக் சேலரி கடைசியாக நீங்கள் என்ன வாங்கிட்டீங்களோ 1000 இருந்தாலும் சரி, 1500 dirhams இருந்தாலும் சரி, 1000 dirhams அப்படின்றது 20 ரூபா வரும். 20000 ரூபா நம்ம ரேட்டுக்கு, 1 dirhams அப்படின்றது 20 ரூபா இன்றைக்குள்ளே வேல்யூ போயிட்டுருக்கு. அப்போ 10 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10000 dirhams கொடுப்பாங்க, நம்ம ரேட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா வருங்க. இது வந்து உங்களை சம்பளம் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். இது நீங்கள் ஒரு ப்ராப்பரான கம்பெனியில் ஒர்க் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இந்த சலுகைகள் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் சரி, நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மேலும் நம்ம சேனல் மெம்பர் ஆப்ஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கார்ட் ஆப்ஷன் ஒரு கால்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள், ஜிபே ஃபோன்பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் யாருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.